ஹே காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் பூவனா அருண்குமார். இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி சிக்கன் கறி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இப்போ தான் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கிற பிகினர்ஸ் அப்புறம் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமாக சுவையாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான உடனே ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சாமான்லாம் ஆட் பண்ணலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனிஸ், பே லீவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜாதிபத்ரி, இதெல்லாம் போட்டுட்டு அது பொரிஞ்சிட்ட உடனே நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணலாம். இது ஏன் இப்படி வந்து நொரைச்சா மாதிரி இருக்குன்னா, நான் வந்து செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் அது இந்த மாதிரி வருது. இப்போ நான் நீல வாக்கில் கட் பண்ணேன். 2 மீடியம் சைஸ்ட் ஆனியன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கறி செய்கிறதுக்கு நீல வாக்கில் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸியாகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டொமேட்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, நான் வந்து 3 தக்காளி, மீடியம் சைஸ்டு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் நீலவாக்கில் தான் கட் பண்ண மாதிரி எடுத்திருக்கேன். இதுவுமே நல்லா வதங்கணும். ஒன்று ஒன்றுத்துக்குமே நம்ம டைம் கொடுத்து நம்ம குக் பண்ணோன்னா நம்ம குக்கிங் வந்து ரொம்ப நல்லா வரும். ரெசிபியும் டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றணும். அது சூடாகிட்ட அப்புறம் தான் இந்த மசாலா சாமான் போட்டோம். அது பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போட்டோம். வெங்காயம் கொஞ்சம் க்ளாஸி ஆகிட்ட அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி போட்டிருக்கோம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அந்த குக்கிங் டைமுன்றது ஒன்று ஒன்றுத்துக்கும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் குக்கிங் வந்து உங்களோட ரெசிபியும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இப்போ இது நல்லா கலந்து இப்போவே வந்து நல்லா இருக்கும் வாசனை. ஒரே ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் காரம்பொடி, மசாலா காரம்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். இதுதான் இதுக்கான மசாலாவே. உப்பு வந்து பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. வேணும்னா அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா காரம்பொடி எப்படி செய்யறதுன்னுட்டு நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டுட்டு நாம் இந்த வெங்காயம் தக்காளியோடையே நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம அந்த எண்ணெய் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் தக்காளியும் கொஞ்சம் தண்ணி விடும். அதோடையே இது வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கடாயோட பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சுற்றி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வதக்குங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், எண்ணெயிலேயே வதக்குங்க. அதுதான் வந்து நம்மளோட சிக்கன் கறிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம எண்ணெயிலேயே இது சுருளை வதக்க வதக்க நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் மசாலா வந்து நல்லா இருக்கும். ஒரு ஒருத்தரோட குக்கிங் ஸ்டைல் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சிலர் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சப்பொடி, மிளகா பொடி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடுவாங்க. இல்லை சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி இந்த மசாலா இதெல்லாம் போடுவாங்க, பொடியெல்லாம் போடுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மசாலா இது வந்து நம்ம ஏன் அப்படி வதக்குறோம்னா நல்ல கலர் கொடுக்கும். எண்ணெயிலேயே வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது போடும்போது நல்ல கலர் கொடுக்கும். அந்த கலர் நல்லா ரிச்சாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து 1/2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை கலந்துட்டு சிக்கன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த சிக்கன் போடுறதுக்குள்ளார அது வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கும் கடாயோட. அதனால தான் ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 கிளாஸ்
தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கன் போடும்போது நமக்கு வந்து கடாயோட எதுவுமே அடிப்பிடிக்காது, எதுவும் ஆகாது. அதுக்காக தான் போடுறோம். பாருங்கள் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போவே ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா வரும், டெம்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு, அதாவது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சிக்கன் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு புதினா, ஒன்றா வந்து ஒரு கைப்பிடி புதினா போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வேணால் அப்புறம் கார்னிஷிங்க்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போவே இந்த தண்ணியிலே இது போடும்போது அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி சிக்கனில் பிடிச்சி நல்லா நம்ம சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம நிறைய பொருட்கள்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா அவ்வளோவே தான். பட் அதுவே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகும். புதுசாக குக் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நிறையா சாமான் போட்டு நிறையா இது போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணுன்னா நமக்குமே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். திரும்பி திரும்பி ஏதாவது குக் பண்ணுறதுக்கு, டிஸ்கவர் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கா? நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான்வெஜிடேரியன், அதாவது சிக்கன் சாப்பிடாதவங்க சிக்கன் பதிலாக மீல் மேக்கர் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து நீங்கள் அசத்த போகிறீங்க பாருங்கள். கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. ஓகே கைஸ், ட்ரை பண்ணிவிட்டு என் கூட உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.